உலக தமிழர்கள் மற்றும் மக்கள் அனைவர்களுக்கும் ஈகை தியாக திருநாள் பக்ரி நல்வாழ்த்துக்களுடன் சமத்துவம் சமூக நீதி அனைவருக்கும் நிலவட்டுமாக இறைவனிடம் துவா செய்தவனாக உலக மக்களுக்கு அனைவர்களுக்கும் தியாக திருநாள் பக்ரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தியாக திருநாள் என்பது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்ராஹிம் நபி அவர்களுக்கு பல நாட்களாக குழந்தை இல்லாத காரணத்தினால் பல ஆண்டுகளாக அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இப்ராஹிம் நபி அவர்களுக்கு குழந்தை பேர் இஸ்மாயில் என்ற பெயரை சூட்டி செல்லமாக வளர்த்து வந்தார். அவருக்கு ஒரு நாள் இரவில் கனவில் இறைவன் வந்து உன்னுடைய குழந்தைய உன்னுடைய பையனை எனக்கு வந்து அறுத்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே இது அதை நிவர்த்தி செய்யும் விதமாக இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு வெகு தூரம் பாறைகளுக்கு நடுவில் அழைத்து சென்றார்கள். அப்படி செல்லும்போது அந்த குழந்தையை படுக்க வைத்து அறுக்க கத்தியை எடுத்து வைக்கும்போது அறுக்கவில்லை. உடனே இறைவன் வந்து இவருடைய தியாகத்தை முன்னோக்கி என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா, உன்னுடைய தியாகத்துக்காக உன்னுடைய மகனையும் நீ அறுக்க துணிந்து விட்டாய், அதனால் நீ உன் மகனை அறுக்க வேண்டாம் என்று ஆடுகளை இறக்கியதாக வரலாறு இருக்கிறது. ஆகவே இந்த தியாக திருநாள் என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மதத்தை விட்டு மனிதநேயமே முக்கியம் என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த பக்ரி திருநாளை நாம் உலக தமிழர்கள் மற்றும் முஸ்லீம்கள் அனைத்து மதத்தினரும் கொண்டாடுவதோடு, அதாவது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி, எனக்கு என்னுடைய சொத்து மதிப்பு என்னென்ன ஒரு கணக்கு இருக்குது, என்னுடைய கணக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆடை வாங்குகிறோம், மூணு இதாக பிரிப்பாங்க. மூணு இதாக பிரித்து ஒன்று ஏழை எளியவர்களுக்கு, இன்னொன்று வந்து சொந்த பந்தங்களுக்கு, இன்னொன்று நான் வைத்து கொள்ளலாம், எனக்கு அவளை தேவையில்லை என்றால் எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம். அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மதத்தை விடுத்து மனிதநேயமே ஒன்று என்று சொல்லப்படும் இந்த பக்ரி திருநாளிகள் அனைவர்களுக்கும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.